السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஷேக் அப்துல்லா அவர்களும் அவரது கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களும் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் பிதாத்துவாதிகள் என்ற தலைப்பின் கீழே நாம் விவாதித்து வருகிறோம். நேற்றைய தினம் ஷேக் அப்துல்லா தரப்பிலே இறந்து போனவர்களை நீங்கள் அழைக்கிறீர்களே, ஒரு நேரத்தில் எல்லை இல்லாத மக்கள் அழைக்கிறார்களே, இப்படி அனைவருடைய அழைப்பையும் பிரித்தறிந்து ஒரு நேரத்தில் கேட்டு அவர் இறைவனிடத்திலே வாங்கி தருவார் என்று நம்புவது பகிரங்க ஷிர்க்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய தன்மையை, கேட்கிற தன்மையை அவருக்கு நீங்கள் வழங்கவில்லையா என்று நம்ம கேட்டோம். நேற்று காலையிலிருந்து இரண்டு அமர்வுகளாக அப்படியெல்லாம் நாங்கள் இறைநேசர்களை பற்றி நினைக்கவில்லை, இறைவனுடைய கேள்வி பார்வையெல்லாம் எல்லையற்றது, இவங்க இதை எல்லைக்கு உட்பட்டதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் என்று சொல்லி வந்தார்கள். பிறகு இதற்கு முன் நடந்த விவாத ஒப்பந்தங்களிலே அவர்கள் ஒப்புக்கொண்டு எழுதி கையெழுத்து போட்டதை வாசித்த பிறகு அதுல வந்து முரண்பட்டு சொல்லியிருந்தார்கள். அதாவது இறைவனுடைய பார்வை எப்படி, கேள்வி எப்படி எல்லை இல்லாமல் இருக்கிறதோ அதுபோலத்தான் இறந்தவர்களுடைய கேள்வியும் எல்லையற்றது என்பதற்கு ஏற்ற முறையில் அந்த வாசகங்கள்லாம் எழுதியிருந்தார்கள். அதை வாசித்து காட்டிய உடனே அதுக்கு பதில் சொல்ல மாட்டோம், இது திருப்பூர்ல உள்ளது, கலியகாவில் உள்ளது என்று சொன்னார்கள். அந்த தலைப்பை வேற என்று சொன்னார்கள். அது அவங்களுடைய வாதம் தவறு என்று விளக்கின பிறகு என்ன செஞ்சாங்க, அதை ஒப்புக்கொண்டாங்க. ஆமா, அது உண்மைதான், அந்த நிலையில் நாங்கள் மாறவே இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த சொன்ன அடுத்த வினாடிய, ஆனால் இறைவனுடையதுக்கு எல்லை இல்லை, மனிதனுடைய கேள்விக்கு எல்லை இருக்கிறது, இறைவனுடைய அதே அளவுக்கு இறந்து போனவர்களுக்கு நாங்கள் கேட்கும் திறன் இருப்பதாக சொல்லல என்று சொன்னாங்க. நாம் அவங்கள்ட்ட திருப்பி திருப்பி கேட்டோம், இறைவனுடையது எல்லை இல்லை. சரி, இந்த அவுளியாக்கள் நீங்க நினைக்கிறீங்களே, இறந்து போன ஆளுக்கு அவங்களுடைய கேட்கும் திறன் எல்லைக்கு உட்பட்டது, அந்த எல்லை என்ன? இறைவன் எந்த அளவு வரைக்கும் அவர் இருப்பார்னு எல்லை இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க எல்லையை காட்டணுமா இல்லையா? எல்லையே இல்லைன்னா ஒன்று காட்ட தேவையில்லை. அல்லாஹ்வுடைய கேள்விக்கு எல்லை கிடையாது, எதையும் காட்ட வேண்டியது இல்லை. அவங்களுடைய, மற்றவங்களுடைய, இறந்து போனவங்களுடைய கேள்விக்கு எல்லை இருக்குதுன்னு யாராவது சொல்வார்களே, ஆனால் அந்த எல்லை என்ன, எவ்வளவு வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறது, எவ்வளவு வரைக்கும் இல்லை என்று காட்டணுமா இல்லையா? எல்லையை காட்டுங்க 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 என்று பல முறை கேட்டும் அவங்க அந்த எல்லையை காட்டாம எங்கள்கிட்ட எங்களுக்கு எதிர ஆதாரம் கேட்கறீங்களான்னு கேட்கறாங்க. ஆதாரம் கேட்கல, உங்கள்கிட்ட நீங்கள் சேர்த்து வைக்கிறது நிரூபிச்சிட்டோம், உங்கள்கிட்ட ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்கிறோம், என்ன இந்த மாதிரி சொன்னீங்களே, அதுக்கு என்ன உங்களுடைய ஆன்சர் என்ன? கடைசி வரைக்கும் சொல்ல முடியல. அதே நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பொதுமக்கள்கிட்டையும் மற்ற சபைகள் என்னவெல்லாம் சொன்னார்களோ அதுக்கு மாற்றமாகத்தான் இந்த சபையில் வந்து வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன இதுவரை செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஏன் அவளியா கேட்பாரு, எத்தனை பேர்னாலும் கேட்பாரு, எல்லை இல்லாம கேட்பாருன்னு நீங்க சொல்ல வேண்டியதானே, சொல்லிட்டு அதற்கான ஆதாரங்களை அடுக்கடுக்க அள்ளி போட வேண்டியதானு கேட்டா அதை அவங்க வைக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த சபையில தான் இந்த மாதிரி மழுப்பி பேசுகிறார்களே தவிர அவங்களுடைய நிலைப்பாடு அது இல்ல. இது சின்ன உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கிளிப்பு அதை போடுங்களேன், ஒன்னா நம்பர் ஒன்னு போடுங்க. ரிபீட் மாறாது. மக்களுக்கு விளங்குறது போடுறோம், விட்டு விட்டு வருதுல. ஆமா
அதாவது இறைவனுக்கு எல்லை இல்ல, மனுஷனுக்கு எல்லை இருக்குன்னு சொன்னவங்க இதுல என்ன சொல்லிருக்கிறாங்க? அது அந்த பவர் வந்துருச்சான். அவங்க காது இறைவனுடைய காது தான், அவங்களுடைய பார்வை இறைவனுடைய பார்வை தான். இது நேத்து புறம் சொன்னாங்களா, நாங்க வேறுபடி தான் வச்சிருக்கிறோம், இணையெல்லாம் கற்பிக்கல என்று சொல்லிவிட்டு, இறைவன் தான் இறந்து போனவர்கள், இறந்து போனவர்கள் தான் இறைவன்கிற பச்சையா அப்பட்டமா சொல்லி இருக்கிறார்களே, இது மாதிரி என் நேற்று விவாதத்தில் சொல்லி அதுக்குரிய ஆதாரத்தை வைக்கல, நேற்று அதுக்கு இதான் எங்க நிலைமை, அப்படிதான் நான் கேட்போம் என்று சொன்னா அதுக்குரிய வாதம் அழகா போயிருக்குமா இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க, அந்த பவர் வந்துருச்சான், அதாவது இறைவனுடைய காதுங்கிற தன்மை அப்படி வந்துருச்சு அவங்களுக்கு, இறைவனுடைய கேள்விங்கிற தன்மை வந்துருச்சு, அது இறைவனாக ஆகிவிட்டார்கள். அப்ப செத்து போன ஆளுக்கு இறைவனாகவே ஆகிவிட்டார்கள் என்று சொல்வதற்கு மேல ஒரு சிறுக்கு என்ன இருக்கிறது? பகிரங்க சிறுக்கு. இப்ப என்ன, அவங்க இப்ப நேரம் நாலு நிலையாச்சு, முதல்ல மூணு நிலை இருந்துச்சு இல்லையா, இப்ப நாலாவது ஒரு நிலைமை. இப்ப இதில் நாலுல ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அவங்க நிலைமை என்னங்கிறது. முதல் மூணு நிலை எதை சொன்னாங்கன்னு தெரியாம இருந்தோம், இப்ப இதையும் போட்டு விட்டோமா. இப்ப நாலு நிலைமையில வந்து என்ன நிலை உங்க நிலைமை, நாலு தான் எங்க நிலைமைங்கிறீங்களா, நாலுல எதை ஏத்துக்கிறீங்க என்று கேட்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை இருக்கிறது. எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, அல்லாஹ்வை தவிர யாரெல்லாம் இணை கற்பிக்க புகுந்தார்களோ இப்படி புரண்டு புரண்டு தான் பேசுவார்கள், தெளிவாக அவர்களால் பேச முடியாது, பாத்திலுக்கு அல்ல ஆதாரத்தை தரமாட்டான் என்பதற்கு ஒரு உதாரணமாக இவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வந்து சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொள்வோம். அது போக நீங்க வந்து தவறான கொள்கையில் இருக்கிறீங்க என்று சொல்லி சில ஆதாரங்களை சில கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு பட்டியல் மாதிரி வாசித்து சில கேள்விகளை கேட்டு இதற்கெல்லாம் பதில் இல்லை என்று சொன்னார்கள். அதுக்கு நம்ம தெளிவா சொன்னோம், எங்களுக்கு எப்ப பதில் சொல்லணும் தெரியும், பதில் சொல்லுவோம், எதை முதல்ல சொல்லணும், எதை ரெண்டாவது சொல்லணும், முதல் நீங்க சிறுக்குங்கிற நிலைநாட்டணும் அப்புறம் சொல்லுவோம் சொல்லி இருந்தோம். இருந்தாலும் அந்த கேப்ல திருப்பி திருப்பி என்னஞ்சாங்க, சொல்லல சொல்லலன்ட்டாங்க. இப்ப அவங்க கேட்ட அந்த கேள்விகளுக்கும் வர்றோம். ஒன்னு என்ன கேட்டாங்க, ஒன்னு ஒன்னா வருவோம். ஒன்னு என்ன கேட்கறாங்க, நீங்க முசாபா ஒரு கையில செய்யணுங்கிறீங்க, இது அப்பட்டமான கிறிஸ்தவர்களுக்கு காப்பி அடிக்கிறீங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்கிறீர்கள், இது கிறிஸ்தவ கலாச்சாரத்தை பின்பற்றுகிறீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள். இதை முதல்ல எடுத்துக்கொள்வோம். இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடியவங்க இப்படி கேள்வியா கேட்கக்கூடாது, என்ன செய்யணும், முசாபகா என்பது இதுதான் எங்க நிலைமை, உங்க நிலைமை இதுதான், இந்த ரெண்டு நிலைமையில எங்க நிலைதான் சரி என்று ஆர்குமெண்டா வைக்கல. சும்மா போற போக்கல என்ன செய்யறது, முசாபா செய்யலாம் என்கிறார்கள். இப்படிலாம் சொல்லக்கூடாது. முதல்ல ஒன்னு எடுத்துக்கொள்வோம், முசாபகா பத்தி சொன்னீங்கல்ல, முசாபகாவில் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, நாங்க என்ன சொல்றோம், எந்த வகையில் அது கிறிஸ்தவர்கள் ஒப்பாவது என்பதை காரண காரியத்தை விளக்குங்க, வரிக்கு வேறு அதுக்கு பதில் வரும். ஒன்னு எப்படித்தான், முதல்ல நாங்க நீங்க எடுத்து வைச்ச அந்த லிஸ்ட்ல இருந்து முசாபகா சம்பந்தமா உங்கள்ட்ட கேட்குறோம். இந்த முசாபகா சம்பந்தமா நீங்க என்ன செய்யணும், அதற்கான ஆதாரங்களை எல்லாம் எடுத்து வைத்து இதுதான் நாங்கள் சொல்றோம், ரெண்டு கையில முசாபா செய்யணும் நாங்கள் சொல்றோம், இந்த அறுக்கு ஆதாரம், இவங்க ஒரு கையில முசாபா செய்யணுங்கிறாங்க, இவங்களுக்கு ஆதாரம் இல்ல, கிறிஸ்தவர்களை பின்பற்றதான் அவங்களுக்குரிய ஒரே ஆதாரம் அப்படின்னு சொல்லி தலீல்களோட வச்சுதான் எங்கள்ட்ட விளக்கம் கேட்கணுமே தவிர, ஒரு கையில முசாபா செய்யறார்கள் போற போக்குல சொன்னா ஆதாரம் எடுத்து வச்சா நாங்க எப்படி வச்சோம், நீங்கள் இறந்தவர்கிட்ட கேள்வி கேட்கறத வைத்து அது எப்படி எல்லாம் சிறுக்காவது என்பதற்கு ஆதாயத்தை எல்லாம் காட்டி காரணகரையத்தான் புரிய வச்சு ஆர்குமெண்ட் பண்ணி உங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். நீங்க பட்டியல் போட்டுட்டு போக கூடாது. அதனால நீங்க நேற்று போட்ட பட்டியல்ல முசாபகா சம்பந்தமா உங்க ஆர்குமெண்ட் தெளிவா எடுத்து வச்சு எப்படி கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் நாங்க இருக்கிறோம் என்பதை நீங்க என்ன செய்யணும், நிரூபிக்கணும். அதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக இப்ப இந்த போட்டு காட்டணும்ல, அவங்க கேள்வி அல்லாவுடைய கேள்வி, அவங்க பார்வை அல்லாவுடைய பார்வை, அந்த பவரே வந்து விட்டது என்றெல்லாம் சொன்னீங்களே, நேற்று எல்லை இல்லைன்றீங்களே, அல்லாவுக்கு எல்லை இல்ல, மனுஷனுக்கு எல்லை இருக்குன்னீங்களே, அப்ப அந்த எல்லை என்ன, அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும், என்ன எல்லை, அல்லாவுக்கு எல்லை இல்ல சரி, மனிதனுக்கு எல்லை இருக்குது, இந்த இறந்து போனவர்களுக்கு என்ன எல்லை, எந்த இடத்துல நிப்பாட்டுறது, ஒரு எல்லை இருக்கணுமா இல்லையா, எல்லையே இல்லைன்னு சொன்னீர்களே, ஆனால் சிறுக்கு தான் வைக்கிறீங்க, எல்லை இருக்குன்னா அந்த எல்லை எதுன்னு சொல்லணும், அந்த எல்லைக்கான ஆதாரம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا.